அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பரிந்துரை என்றால் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை நமது காணொளியில் கண்டிப்பாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கரடி வசமாக மாறுமா? மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஆப்ஷன் செல்லர் என்ன செய்ய போகிறார்கள், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம 2 நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு முந்தைய காணொலியில் 2 நாட்கள் ஓப்பன் பிலோ க்ளோசிங். அப்போ ஓப்பன் பிலோ க்ளோசிங் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு கால் டைம் வேல்யூ இறங்கியிருக்கும். அப்போ இதனால் வந்துட்டு கால் ஆப்ஷன் செல் பண்ணவங்க அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குரிய சென்ற காணொலிக்கு முன்னாடி நேற்றைய காணொலியில் காலையில் ஓப்பனுக்கு மேலே சந்தை இருந்ததுனால முடிவுற்றது வந்து பார்த்திங்கன்னா 22,200 அருகே வந்திருந்தாங்க. நம்ம அப்பவும் சொல்லியிருந்தோம் நாளைய தினம் நம்மளுக்கு பேர் ஹெஜ் அமையக்கூடாது, 22,200 அப்படின்னு பேர் ஹெஜ் இருக்கக்கூடாது. ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு கம்மியாக இருந்தது. அப்படி இப்படி இருந்தால் என்ன நடக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 நாட்களாக இறங்கியிருக்கு. அப்போ புட் ஆப்ஷன்ஸோட இம்பேக்டில் என்ன ஆகும், ப்ரீமியம் உயர்ந்திருக்கும். நேற்றைய தினம் வந்து சந்தை உயர்ந்தது, அப்போ என்ன ஆயிருக்கும், புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் இறங்கியிருக்கும். அப்போ இந்த இறங்கும் போது புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் என்னவாயிருக்கும், குறைந்திருக்கும். அப்படி குறையும் சூழ்நிலையில் அப்போ என்ன ஆகும், புட் ஆப்ஷன் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத கேள்விக்குறியாக இருந்தது. அப்போ ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு கம்மியாக இருக்கும்போது அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணித்தான் ஆகணும். அதுதான் இந்த இடத்துல சைடுவேக்குள்ளே இருந்துட்டு அவங்க ஆப்ஷன்ஸ் புட் ஆப்ஷன்ஸ் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா சந்தை வந்துட்டு நல்ல கீழே வந்தது. இந்த இறக்கம் மிக நல்ல ஒரு இறக்கம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் லோவில் இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கும் கூட உயரக்கூடிய வாய்ப்பாக அமைந்தது. அதற்கப்புறம் வந்துட்டு ஒரு சைடுவேக்குள்ளே வந்துட்டாங்க. மார்க்கெட் சைட்வே ஃபாலிங் சைட்வேவாக இருந்தது. இது வரைபடம் காண்பிக்க காரணம் வந்துட்டு நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறக்காக. அப்போது இது வந்து கரடிகள் வசமாக மாறிவிட்டதா? ஏன்னா 2 நாட்கள் ஓப்பன் பிலோ க்ளோஸ், நேற்று எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அபோவ் க்ளோஸ், இன்று ஓப்பன் பிலோ க்ளோஸ் மற்றும் இருக்கிற லோவில் குறைவாக லோவில் நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கணும். என்ன அப்படின்னா இப்போது 26ஆம் தேதியிலிருந்து தான் இது இந்த வாரத்தோட இது இந்த வாரத்தில் இருக்கிற குறைந்தபட்ச லோ இன்றைக்கி அமைஞ்சது தான். இதில் இன்றைக்கி ஹை இன்றைக்கி லோ தான் ஹையஸ்ட் லோ அப்படிங்கிற கான்செப்ட். அப்போது இந்த மாதம் முழுவதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லோவை அப்படியே செக் பண்ணிட்டு வாங்க. இந்த லோவை மட்டும் நான் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். 21,915, 22,000 அப்படியே பாங்க. குறைந்தபட்ச லோவை என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 21,530 அப்படிங்கிறது இருக்குது. அதற்கு கீழே ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதை பார்த்துட்டே வாங்க. அப்போ இந்த மாதம் முழுவதும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 21,530 தான் தென்படுகிறது. அதே மாதிரி ஹை இருக்கிறதில் ஹை இங்கே பார்த்துட்டு வாங்க. 22,300 மேலே கண்டிப்பாக இருக்காது. 22,297 தான் இருக்கிறதுல அதிகபட்ச ஹையாக இருக்கும். எதற்கு பார்த்து கொள்ளலாம். ஆம், 22,297. அப்போ 22,297 அப்போ பார்க்கும்போதே தெரியுது 800 புள்ளிகள் அப்படிங்கிறது தான் இருக்குது. இதற்குள்ளே நான் சும்மா கணக்கீடு பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு 800 புள்ளிகளுக்குள்ளே தான் இருக்கிறாங்கும்போது சரிப்பகுதி 400 புள்ளிகள்.
அப்போ 22,297 ஒரு 400 புள்ளிகளை நம்ம கழித்து கொள்ளலாம். அப்போ 97, அப்போ 21,897 அப்படிங்கிறது மிக முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த பிப்ரவரி 1 நம்ம 28 தேதி மட்டும் பார்க்கும்போது 21,530 டு 22,297 பார்த்துருக்குறோம். அதனுடைய மத்தி அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 21,897. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ், ஏன்னா மார்க்கெட் லோவிலிருந்து ஹை வந்திருக்காங்க, ஹையிலிருந்து சரி பகுதி. அப்போ இந்த இடம் எப்படி இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். அதே போல் இன்றைய தினம் அப்படிங்கிறத பாருங்கள், நிஃப்டி புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லோவிலிருந்தும் சரி ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்தும் சரி எத்தனை மடங்குகள் அப்படின்னு பாருங்கள். இப்போ 22,000 புட் என்ன கொடுத்துருக்காங்க, 23 ரூபா லோ, அங்கிருந்து 162 ரூபா வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 7 மடங்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் 40 ரூபானா 4 மடங்கு நம்மளுக்கு உயர்ந்திருக்காங்க. இப்போது இவங்க புட் ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கும், பையருக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, புட் ஆப்ஷன்ஸ் செல்லர் என்னவாக இருப்பாங்கன்னா லாஸில் இருப்பாங்க. இப்போ நாளைக்கு மீண்டும் புட் செல்லர் என்ன ஆகணும், பேனிக்கானால் மட்டும்தான், அவங்க பயந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், சந்தை கீழே போகும். அதற்கு அட்டவணை என்ன உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். இப்போ 22,000 புட் கொடுத்துருக்காங்க, 22,200 கால் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு வைடு ஸ்ட்ராங்கிள். அதுக்கப்புறம் 21,900 புட், 21,800 புட் அப்படியே வரிசையாக கொடுத்துருக்காங்க, 21,700 புட், 21,500 புட் இருக்குது, அது கடைசியாக இருக்குது. நாளைய தினம் நம்மளுக்கு 22,000 கால் புட்டுன்னு ஸ்ட்ரேடல் அமையக்கூடாது. அதே மாதிரி ஓட்டியும் புட் ஆப்ஷன்ஸ் இங்கே வந்துடணும். இப்போ சந்தை இப்படி முடிந்த போது நம்ம பார்க்கும்போது பிக், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிக் கேப் டவுன் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகலை, ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் வரவில்லை. அப்போ 22,000 புட் 40 ரூபா க்ளோஸ் அப்படின்னா நம்மளுக்கு 21,960. அப்போது அதை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறாங்க. இது ஒன்று. இப்போ 22,000 புட் ஆப்ஷன் இப்போ படி பார்த்தால் 162 ரூபா ஹை, முடிவுற்ற விலையும் அதுக்கு கிடைக்கிறதுக்கு அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருந்தால் 162. இப்போது 22,000 புட் ஆப்ஷன் 162 அபோவ் நாளைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங். அப்போ 22,000 - 162 21,838 அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். அப்போ 21,838 என்ன ஆகணும், வந்தே தீரணும் அப்படிங்கிறது தான் லாஜிக். அப்போது இதற்கு என்ன உறுதுணையாக இருக்கணும்னா, நாளைக்கு இவங்க 162 அபோவ் ஓப்பன் லோ இருந்தால், சந்தை ஓப்பன் ஹை இருந்தால், அப்போ என்னாகும், இது சாத்தியக்கூறாக மாறும். இதே நாளைய தினம் இவங்க 162 கடக்கவில்லை எனில், 162 நாளைக்கு இவங்க கிராஸ் அவுட் பண்ணவே இல்லை, நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது, இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். அப்போ 21,848 கீழே சந்தை போகவே போகாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக அமையும். அப்போ அதனால் நம்மளுக்கு இப்போ சந்தை 21,950 முடிஞ்சதுனால இப்போ சந்தை நம்ம 21,950 கால் புட்டோட அடிப்படையில் சந்தையை பார்க்க வேண்டும். இங்கே பாருங்கள், 21,950 காலுடைய ஹை 290 ரூபா, 300 ரூபான்னு வச்சுட்டாலும் கூட 22,250, இவங்க 131 ரூபா ஹை. அப்போ 21,820 இல்லைனா 19 அப்படி வச்சுக்கலாம். அப்போ இதற்குண்டான இம்பேக்டட், அப்போ இதற்குண்டான தொலைவு என்ன அப்படின்னு பார்த்தா, இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், 420 புள்ளிகள். அப்போ டிவைட் பை 2 போட்டால் 210. அப்போ 21,820 210 புள்ளிகள் அப்படின்னா
22,030 அப்படிங்கிறது மத்திய இடமா படி. அப்போது இதற்கு அபோவ் இருந்தால் ஒரு தாக்கம், பிலோ இருந்தால் ஒரு தாக்கம், 21,950 அடிப்படையில், ஏன்னா இதோட ஹையோட ரேஞ்சாக அமைகிறது. அப்போ இதை முதல் நீங்கள் கவனிக்கணும். அப்போது க்ளோசிங் அப்படிங்கிறது ஒன்றும் செட்டில் ஆகலை. அப்போ 114 எடுத்துட்டாலும் கூட 21,836 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக படிக்கிறது. அப்போது சந்தை வந்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பிரேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 21,820 அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது. இதை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். ஏன்னா 21,950 கால் போட்டு தான், அதே மாதிரி 22,030 மையமாக கொடுத்து பாருங்கள். நாளைக்கு சந்தையில் கண்டிப்பாக புட் ஆப்ஷன்ஸ் செல்லர் பயப்படணும் அப்படின்னா சந்தை இன்றைய லோ பிலோ நம்மளுக்கு நிற்கணும். அதே போல் ஓப்பனுக்கும் ஹைக்கும் உண்டான தொலைவு குறைவாக அமையணும். அப்படி இருந்தால் தான் புட் செல்லர் பயப்படுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் புட் செல்லர் பயப்படலைன்னா கால் செல்லர் மீண்டும் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு போக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பொருள். அப்போ இதற்கு நம்மளுக்கு என்ன உறுதுணையாக இருக்கணும்னா நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மிக அதிகமாக இருக்குது. அதனால் ஓடிஎம் ஆப்ஷன்ஸை ஆக்ஷனில் இறங்க போகிறாங்க. அப்போ ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷனில் இருக்கும்னா காலையில் 11 மணிக்குள்ள 9:15 to 11 மணிக்குள்ளேயே ஒரு ஜாக்பாட் மொமெண்டம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதை கவனித்து பாருங்கள். 9:11 அதற்கப்புறம் இம்ப்ளைட் வாலட்டி நிற்கிறதா இல்லை குறைகிறதா அப்படின்னு பார்த்தா பிலோ 10க்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க ஒதுங்கிடுங்க. நீங்கள் வியாபாரமே பண்ணக்கூடாது. பண்ணலாம் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள். ஏன்னா ஐடிஎம் ஆப்ஷனே நம்மளுக்கு கரைந்து அதற்கப்புறம் தான் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இம்ப்ளைட் வாலட்டி குறைந்துட்டா, ஏன்னா இம்ப்ளைட் வாலட்டி அதிகமாக இருக்கிறவரை தான் ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இம்ப்ளைட் வாலட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அதுவும் பாருங்கள், நம்மளுக்கு 22,000 புட் ஆப்ஷன், 22,200 கால் ஆப்ஷன், இந்த 200 பாயிண்ட் கேப் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த 200னா 21,800 நம்மளுக்கு ரொம்ப தாக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. அதனால் ஜாக்கிரதையாக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பொறுமையாக இருந்து அதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பை பயன்படுத்துங்க. அடுத்தது இதோட ஃபியூச்சர்ஸை பார்த்துக்கோங்க. டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. டிஸ்கவுண்ட்டில் இருந்ததுனால தான் இறங்குச்சா அப்படின்னு சிலரெல்லாம் கேள்வி. ஆம், டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறனால டிமாண்ட் குறைவுன்னு அர்த்தம் இதில். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா அடுத்த கான்ட்ராக்டுக்கு உண்டான ப்ரீமியம் 100 புள்ளிகள் இருக்குது. அதுக்கு அடுத்த கான்ட்ராக்டோடது அது இருக்குது. இது அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்கிறதும் என்ன ஒரு விஷயம்னா சப்போர்ட் இடத்துல மார்க்கெட் வந்துட்டு கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எந்நேரம் வேணாலும் இருக்கலாம். அப்படி அமையும் பட்சத்தில் நல்ல ஒரு வெர்டிக்கல் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். ஆனால் இது சந்தையோட ஹையில் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கடினம்தான். இருந்தாலும் என்ன வேணாலும் சந்தையில் நடக்கலாம் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். புட் செல்லர் பேனிக்கான மட்டும்தான் மார்க்கெட் இறங்க போகுது, அதை கவனத்தில் கொள்ளணும். அப்போ அப்படி என்னென்ன அறிகுறிகள் புட் செல்லர் பேனிக் ஆகணும், என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் என்ன அட்டவணை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். 46,000 புட், 45,000 புட், 45,500 புட், 46,500 கால் கொடுத்துருக்குறாங்க. சந்தை இப்போ இது இருக்கிறது வந்துட்டு 45,963. இப்போ நம்மளுக்கு இங்கே பார்க்க போனால் இப்போ நிஃப்டியிலும் கூட அந்த மாதிரி ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, ஆனால் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த விஷயம் வந்துட்டு ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 26 ரூபாய் இருக்காங்க, 60 ரூபா ஹை போயிருக்காங்க. நாளைய தினம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான், அதை நல்லா ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வாலட்டி 30, 19 புட் சைடு மிக அதிகமாக இருக்குது, கால் சைடு குறைவாக இருக்குது. அதை சற்று கவனத்தில் கொண்டு பாருங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஆக்ஷனில் இருக்கப்போ நாளைக்கு ஒரு பெரிய வாலட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். 80%, 20% வாலட்டில் இல்லாமல் சின்ன மொமெண்டம்லேயே முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அவங்களோட என்ன வேலை நடக்கலாம், இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இதில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்காங்க, அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க, அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். நம்ம சொல்லியிருக்கிறோம் எப்போவுமே எக்ஸ்பெரி அப்படிங்கிறது ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் முடியும்ட்டு. அப்போ நேற்று வரை ப்ரீமியத்தில் இருந்து இப்போ டிஸ்கவுண்ட் ஆகியிருக்காங்க, அதுலேயே நீங்கள் சிலதை புரிஞ்சுக்கணும். அந்த டிஸ்கவுண்ட் ஆனதுலேயே புட்டோட ப்ரீமியம் நல்லா ஏறி இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஆப்ஷன்ஸ்
செல்லர் நாளைக்கு என்ன, அது அப்போ புட்டு செல்லர் பேனிக்கானால் என்னாகும், சந்தை நல்லா இறங்கும். கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்கன்னா சந்தை நல்லா ஏறிடும். இந்த ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுக்கு உண்டான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்து லாஜிக் அடிப்படையில் சந்தையை பாருங்கள் அப்படிங்கிற சொல்கிறோம். அப்போ நாளைக்கு அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு தான் போட்டியாளர், அதுக்கப்புறம் இம்ப்ளாயபிலிட்டி மிக முக்கியமாக இருக்க போகிறது. முக்கியத்துவத்துக்கு பாருங்கள், இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத இருந்ததுனால தான் கொஞ்சம் சற்று இறங்குறதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.